நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வாழ்வென்பது உயிருள்ளவரை மட்டுமே, தேவைக்கு செலவிடு, அனுபவிக்க தகுந்தன அனுபவி, இயன்றவரை பிறருக்கு உதவி செய் மற்றும் ஜீவகாருண்யத்தை கடைபிடி. இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை. உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்லப் போவதும் இல்லை. ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியமில்லை. மடிந்த பின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே. உயிர் பிரியத்தான் வாழ்வு. ஒரு நாள் பிரியும். சுற்றம், நட்பு, செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும். உயிருள்ளவரை ஆரோக்கியமாக இரு. உடல்நலம் இழந்து பணம் சேர்க்காதே. உன் குழந்தைகளை பேணு. அவர்களிடம் அன்பாயிரு. அவ்வப்போது பரிசுகள் அளி. அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்காதே. அடிமையாகவும் ஆகாதே. பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாக இருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம். புரிந்துகொள். அதேபோல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம். உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம். பொறுத்துக்கொள். அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர், கடமை மற்றும் அன்பை அறியார். அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்து கொள். இருக்கும்போதே குழந்தைகளுக்கு கொடு. ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு. எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் கையேந்தாதே. எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என உயில் எழுதி வைத்திராதே. நீ எப்போது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்திருப்பர். எனவே கொடுக்க நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்துவிடு. மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு. மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே. மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே. அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு. பிறரிடம் உள்ள நற்குணங்களை கண்டு பாராட்டு. நண்பர்களிடம் அளவளாவு. நல்ல உணவு உண்டு, நடைப்பயிற்சி செய்து, உடல்நலம் பேணி, இறைபக்தி கொண்டு, குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்துரவாடி மனநிறைவோடு வாழ். இன்னும 20, 30, 40 ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும். வாழ்வை கண்டுகளி. ரசனையோடு வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கே. 4 நபர்களை புறக்கணி. மடையன், சுயநலக்காரன், ஏமாற்றுக்காரன், ஓய்வாக இருப்பவன். 4 நபர்களுடன் தோழமை கொள்ளாதே. பொய்யன், துரோகி, பொறாமைக்காரன், மமதை பிடித்தவன். 4 நபர்களுடன் கடினமாக நடக்காதே. அனாதை, ஏழை, முதியவர், நோயாளி. 4 நபர்களுக்கு உனது கொடையை தடுக்காதே. மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சேவகன். 4 விஷயங்களை ஆபரணமாக அணி. பொறுமை, சாந்தகுணம், அறிவு, அன்பு. 4 நபர்களை வெறுக்காதே. தந்தை, தாய், சகோதரன், சகோதரி. 4 விஷயங்களை குறை. உணவு, தூக்கம், சோம்பல், பேச்சு. 4 விஷயங்களை தூக்கி போடு. துக்கம், பொறாமை, இயலாமை, கஞ்சத்தனம். 4 நபர்களுடன் சேர்ந்தீரு. மன தூய்மை உள்ளவன், வாக்கை நிறைவேற்றுபவன், கண்ணியமானவன், உண்மையாளன். 4 விஷயங்களை செய். தியானம், யோகா, நூல் வாசிப்பு, உடற்பயிற்சி, சேவை செய்தல். வாழ்க்கை வளம் பெற இத்தகைய செயல்களை கடைபிடியுங்கள். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.